ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையல்லாம் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பரோட்டா, இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லியோடு தான் தொட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூடான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேருங்க. அப்போ தான் வந்து இந்த எம்டி சால்னா ரொம்ப ரொம்ப சுவையாக வரும். 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை. 1 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, இது வந்து காய்ந்த வேர்க்கடலை. அடுத்தது 1/20 போல முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 கிராம்பு, 1 கல்பாசி, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ 1 10 பல் பூண்டு, 4 இன்ச் சைஸில் இஞ்சி, 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட்டு 1 30 செகண்ட் வதங்கினா மட்டும் போதும். அடுத்ததாக 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு தக்காளி பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 15 புதினா இலைகள். கண்டிப்பாக புதினா இலைகள் சேர்த்தா தான் அந்த ரோட்டுக்கடை வாசனை வந்து அப்படியே நம்ம வீட்லேயும் வரும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு சின்ன தேங்காய் மூலி, துருகணுன்ற அவசியம் கிடையாது, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு, ரொம்ப அந்த வெங்காயம் தக்காளியெலாம் குழஞ்சி வேகணும் அப்படிலாம் கிடையாது, இந்த பதத்துக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 மராட்டி மூக்கு, 2 ஏலக்காய், நட்சத்திரப்பூவில் 2 இதழ், 1 சின்ன துண்டு பட்டை, 1 சின்ன சைஸில் கல்பாசி. கல்பாசி ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க, கசக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக சேருங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக பொறிஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு லைட்டாக 1 முறை கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சோம்ல, அந்த விழுது இது கூட சேர்த்துட்டு 1 முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் பொடி வந்து சேர்த்தேன். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, அதாவது கொத்தமல்லி பொடி, தேவையான அளவுக்கு உப்பு 1 முறை கலந்து விட்டுட்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த சால்னா வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். மூடி வச்சிடலாம், ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இடையில எடுத்து 1 முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மேலே எல்லாம் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நல்ல மணக்க மணக்க சுவையான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் இன்றைக்கி சூடான இட்லி மேலே ஊற்றி சாப்பிட போகிறேன். பரோட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும், இல்லைனா தோசையோடு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா பொருட்களுமே கண்டிப்பாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மசாலா வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.